ಸಂದರ್ಭ ಸಂದರ್ಭ ಸಾರುವಾಗ போட்டு கட்டப்படும் ஆரடியாக சொத்து அடமானத்துக்கு கொடுக்கப்பட்டது.
இப்போ என் கையில இருக்க ஒரே சொத்து வீட்டுல வீடு சென்னையில் இருக்க வீடு மட்டும்தான், மற்ற எல்லாமே வங்கிட்டு தான் இருக்கு. ஆனா அந்த ரயிலுங்கிறத பத்தி எனக்கு வந்தா வரவே முடியாது, எங்க வர்றது இல்லை, எனக்கு வங்கியில் தான் போய் ரயில் போடணும், பத்திரம் கூட அங்கதான் எங்க இல்லை. ஏன் என்ன சொல்லுகிறேன்னு சொன்னா, இந்த தொழிலை துணிச்சிடும். வாழ்க்கையில 1000 ரூபாய் கூட கடன் வாங்காத வேணாம். கடைசியில இந்த வயசுல பொய்ய விளக்கணும்னா பையங்க பேரால வாங்க முடியாதப்போ ஒரு நிறுவனத்தை துணிஞ்சு செய்திருக்கிறோம். இது ஒரு நல்ல நோக்கத்தோட செய்திருக்கிறோம். என்னை பொறுத்த அளவுல ஒண்ண செய்தா ஒரு தனித்தன்மையோட செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுபவன். எங்க தாத்தா சந்தனகுமார பாண்டியர் ஒரு பள்ளிக்கூடத்தை இருக்கிறாரு, அது மேல்நில பள்ளியா தான் இருக்கிறோம். அது மேல்நில பள்ளியா இருக்கும் போது அதிமுக தான் ஆட்சியில் இருந்துச்சு. அது உயர்நிலை பள்ளியா இருக்கும் போது கவர்னர் ஆட்சி தான் இருந்துச்சு. இப்போ நாங்க கல்லூரி வரும்போது எதிர்கட்சியில தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். ஆளுங்கட்சிக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படித்தான் இதுக்காக அவர் ஆட்சியில் இருக்காரு, இவர் ஆட்சியில் இருக்காருங்கிறத பற்றி ஆரடியா என்னைக்குமே பயப்பட மாட்டான். நம்மகிட்ட நியாயம் இருக்கும்போது எவனுக்கும் நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு உறுதியா நினைக்கிறாரு தான். அதனாலதான் நம்முடைய விற்பனை ஒரு காலம் இருந்தாலும் ஒரு வருஷம் கால தளமாயிச்சு. அதை பற்றி நாங்கள் கவலைப்படலை. இருந்தாலும் அது கடைசியில டெல்லி அரசாங்கம் எங்களுக்கு அனுமதியை அழைத்து விட்டது. என்றாலும் ஒரு கல்லூரியை துவக்கும் போது ஒரு ஜாதி மத இவைகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு புதுமையா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல எது முக்கியம்னா விஞ்ஞானம் தான் முக்கியம். கொஞ்சம் யோசித்து பார்த்த இந்த மின்சாரம் மட்டும் கண்டுபிடிச்சிருக்கட்டா, தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டிச்சுக்கட்டா, நாம எங்க இருக்கோம் நீ பார்த்த. இந்த விஞ்ஞானம் தான் உலகத்தையே மாத்திருக்கு. அதுவும் கடந்த 150 ஆண்டுகளுதான் அந்த மாற்றலாம். அதுக்கு முன்ன அந்த மாற்றமே கிடையாது. அதனால அதுக்கு முன்னால வாழ்ந்தவங்க எல்லாம் மகிழ்ச்சியா வாழல அப்படின்னு நான் சொல்லுகிறதா யாரும் நினைக்க கூடாது. மகிழ்ச்சி நிம்மதி என்பது அவங்களுடைய மனநிலையை பொறுத்தது. அதுக்கு இருக்கிறது கிடையாது. ஆனால் வசதி வளம் என்பது நாட்டினுடைய விஞ்ஞான முன்னேற்றத்தை மையமாக கொண்டது. அதனாலதான் எனக்கு எப்பவுமே புராணத்துல இருக்கிற நம்பிக்கையை விட, மத தலைவரின் மேல இருக்கிற நம்பிக்கையை விட, இன்னும் சொல்ல போனா அரசியல் தலைவரில் இருக்கிற நம்பிக்கையை விட ஒரு விஞ்ஞானி மீது எனக்கு எப்பவுமே ரொம்ப நம்பிக்கை. ஆனா நம்முடைய நிலைமையை பாருங்க, நம்ம வீட்டுல வானொலி இருக்கு, நம்ம வீட்டுல தொலைக்காட்சி இருக்கு, நம்ம வீட்டுல தொலைபேசி இருக்கு, கையில செல்போன் இருக்கு. இதெல்லாம் யாரு கண்டுபிடிச்சாங்க யாருக்காலும் தெரியுமா? யாருக்கும் தெரியாது. இந்த நிலைமை இருக்கக்கூடாது என்பதா யாசை. இவ்வளவு பெரிய கையில ஒரு செல்போன் வச்சுக்கிட்டு 10,000 மைலுக்கு அங்க இருந்து நம்ம பையன் பேசணும், உட்கார்ந்துட்டே பேசலாங்க. இது எவ்வளவு அதிர்ஷ்டம்! இது சாதாரண மூலக்காரன் கண்டுபிடிச்சதா? அப்போ அவனை பத்தி நம்ம கொஞ்சமாவது வேண்டாமா? அப்போ விஞ்ஞானிகளை பற்றி மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் ஒவ்வொன்று பேரும் விஞ்ஞான கொடுக்கும். இன்னும் கூட இங்க இருக்க கம்ப்யூட்டர் லேபா இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரி லேபா இருந்தாலும் சரி, அல்லது பிசிக்ஸ் லேபா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே விஞ்ஞானிகள் பேர் தான் விட்டுட்டு இருக்கோம். ஏன்னா விஞ்ஞானம் தான் நாட்டுக்கு இன்றைக்கு முதுகெலும்பு. விஞ்ஞானத்தினால சில கெடுதல்கள் இருக்கலாம், நான் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா 90% நன்மைகள் தான் விஞ்ஞானம் மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு. எதையும் தவறா பயன்படுத்துறவங்க இருப்பாங்க, அது வேற. இசிஜிஎம் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கேட்டாரு. நோ, இட் இஸ் எ இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் பாப்புலாரிட்டி அப்படின்னு மெஜாரிட்டின்னு சொல்லதுதான். எப்படி சொன்னேன், இட் இஸ் எ இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் பாப்புலாரிட்டின்னு அப்படின்னு வேற கீழே பார்த்தாரு. அப்புறம் மறுபடியும் தெரிஞ்சு சொன்னேன், இதுல மெஜாரிட்டி மைனாரிட்டிங்க மெஜாரிட்டிங்க பாத சொல்ல சார், ஒரு சயின்டிஸ்ட் பேரால போட்டிருக்கேன். மறுபடியும் அதர்வைஸ் மெஜாரிட்டி, ஐ பிலாங் டு மெஜாரிட்டி அப்படின்னு சொன்னேன். ஆல் ரைட் அப்படின்னு சொன்னார். அவ்வளவுதான், அதுக்கு மேல அவர் ஒண்ணு செய்யல. எங்க முயற்சியில் தான் இதெல்லாம் நடந்துச்சு. எதற்காக சொன்னா, மைனாரிட்டி மெஜாரிட்டிங்க பிரச்சனை முக்கியம் இல்லை. ஒரு நாட்டுல விஞ்ஞானிகளுக்கு மதிப்பளிக்க வேணும். அந்த அடிப்படையில் தான் இந்த நிறுவனத்தை அமைச்சிருக்கிறோம். ஆனா மிக ஒரு போட்டியான காலகட்டம் என்பது இருக்கிறோம். ஒரு போட்டியான காலகட்டத்துல ஒரு நல்ல பணியை நெருக்கடியான நேரத்தில் நாங்கள் துவக்கியிருக்கோம். அது எங்களுக்கு தெரிஞ்சுதான் நாங்கள் துவக்கியிருக்கோம். ஆனா ஒண்ணே, இதுல நிச்சயமா வெற்றி பெறுவோம் மட்டும் எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. காரணம் என்னன்னா,
தென் மாவட்டங்கள்ல தரமான பொறியியல் கல்லூரியை எங்களால கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை. இப்போ சென்னையில வண்ணாரப்பட்டை உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம ஆட்கள்லாம் வண்ணாரப்பட்டை தெரியும்ங்களா? வண்ணாரப்பட்டம்னா நம்ம தென் சென்னை மாதிரி முன்னேறியவர்கள் படித்தவர்கள் இருந்த மாவட்டங்களை பகுதி கிடையாது, மிக சாதாரண பகுதி தான். அந்த பகுதியெல்லாம் கணிசமாக இஸ்லாமிய மக்கள் இருக்காங்க, அதுக்கடுத்து வன்னியர்கள் இருக்காங்க, அதுக்கடுத்து நாளார்கள் இருக்காங்க. இதெல்லாம் கூட பெரிய வசதி உள்ளவங்க இருப்போம் எங்க பகுதிகளில் கிடையாது. எங்க பள்ளிக்கூடத்துல கடந்த 10 ஆண்டுகளுக்குல 7 ஆண்டு நாங்க 100க்கு 100 வெற்றி விவரம் செய்திருக்கோம். ஒவ்வொரு ஆண்டு 2 அல்லது 3 பேர் தான் வெற்றி விவரமா போவாங்க. இந்த ஆண்டு கூட சில ஒரு பையன் தான் போயலாம், 130 போய் 156 பேர் பாஸ் பண்ணா உள்ளதுதான். அதுல 40 பேர் அதிகமாக 400க்கு மேல மார்க் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பிளஸ் டூல 1000 மார்க்கு மேல எடுத்தவங்க 40 பேர் மேல எடுத்தாங்க, 3 பேர் தான் பெயில். சரிப்பா, நீங்க சில பள்ளிக்கூடங்களும் இதே மாதிரி நல்ல ரிசல்ட் உண்டாக்குறதுன்னு நான் பார்க்கல. ஆனா சேர்க்கும் போது எப்படி சேர்ப்பாங்க தெரியுமா? உங்க பிள்ளை எவ்வளவு மார்க் எடுத்திருக்கு அதை சொல்லுங்க பாங்க. நாங்க அப்படி சேர்க்கறதே இல்லை, அந்த கேள்வியே கேட்கறது இல்லை. பையன் இன்னொரு பள்ளிக்கூடத்துல ஃபெயிலான பையனா இல்லாம இருக்கணும், இல்ல ஒழுங்கு நடவடிக்கைக்கு ஆளான பையனா இருக்கும், அவளுக்கு தான் போதும் நாங்க சேர்த்துருவோம். ஒரு பையனை மாநகராட்சி பள்ளியில படிச்சாங்கிறதுக்காக ஒரு பெரிய பள்ளிக்கூடத்துல சேர்க்க முடியாங்க. அவன் எங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தான், உடனே என் பையன் தான் தலைமை ஆசிரியர், உடனே சேர்த்தான். அந்த பையன் தோஷம் பிளஸ் டூல எவ்வளவு மார்க் வாங்கினா தெரியுமா? 1000க்கு மேல மார்க் வாங்கிருக்கான். ஒரு ஆதிதிராவிட வகுப்பை சேர்ந்த மாணவன். ஏன் சொல்லா, மாணவனை படிக்க வைக்கிற திறமைங்கிறது மாணவ இடத்துல மட்டுமில்ல, ஆசிரியருடைய உழைப்புல இருக்குன்னு நம்புற வேண்டாம். அந்த அளவுக்கு ஆசிரியர்கள் கடுமையா உழைத்தா வேணா 40 மார்க் எடுக்க பையனை 80 மார்க் ஆக்க முடியாது, அது எந்த ஆசிரியரால் முடியாது. ஆனா 60 மார்க் எடுக்கிற பையனை 80 மார்க்கா 90 மார்க் கூடிய திறமை ஆசிரியர்களுக்கு இருக்கு, மாணவனும் ஒழுங்கா படிக்கணும். அந்த அடிப்படையில் தான் இந்த கல்லூரியில ஒரு தரத்தை நிச்சயமா நல்ல ஆசிரியர்களை நியமித்து இருக்கிறோம். எங்களை பார்த்து இந்த இதுவரைக்கும் இந்த கல்லூரிக்கு சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் தான் சரி, தமிழக அரசின் சார்பிலும் சரி, அல்லது ஏஐசிடிக்கான சார்பில் ஒவ்வொரு இன்ஸ்பெக்டர் டீமும் நாங்க முதல் ஆண்டு ஆரம்பிக்கிற பள்ளிக்கூடம் இத மாதிரி வசதி உள்ள ஒரு கல்லூரியை நாங்க இப்பதான் பாக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அத எங்களுக்கு எல்லாம் பெருமளிக்கு. நாங்க அதுக்காக பின்னால போய் சுத்திட்டே இருக்கிறது இல்லை. 60 கம்ப்யூட்டர் இருக்குன்னா பாரு, 65 வச்சிருக்கோமே தவிர 60 கிடையாது அப்படின்னு சொல்றோம். ஏசிட்ல எப்படி சொன்னாலும் அந்த நாம் சுபடியே தான் கட்டியிருக்கோம். அவன் அது குறை இது குறைன்னே சொல்லக்கூடாது. அந்த அடிப்படையில எல்லா வசதிகளோடு சொல்ல கட்டப்பட்டிருக்கிற இந்த பள்ளி கல்லூரி. அதனால நீங்க எல்லாம் உங்களுடைய குழந்தைகளை, உங்களுக்கு வேண்டிய குழந்தைகளை துணிஞ்சு அனுப்பலாம். அந்த குழந்தைகளை நல்ல திறமசாலியாக அறிவாளியாக ஆக்கி தருகின்ற பொறுப்பை இந்த பள்ளி நிர்வாகம் நிச்சயமாக ஏற்கும் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். யாருமே நண்பர் என்னுடைய இனிய சகோதரர் கல்கோ தான் சொன்னாரு, அண்ணன் எங்கேயோ இருக்கவர் எங்கேயோ இருக்காரு பாரு. இதெல்லாம் இதெல்லாம் உலகத்துல ஏற்க வாழ்க்கையில ஒரு நதி ஓடுதுன்னா வேகமா மலையில வந்து அது அறிவாயம் உள்ளது. சில நேரங்கள்ல அகண்டு காலந்த பாலக்கு பள்ளத்துக்குள்ள போய் யாருக்கும் பயன் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கு, பிறகு ஒரு திறந்த வழிக்கு வந்து எல்லாருக்கும் பயன்படுது. இது ஒரு நதி மாதிரி தான் வாழ்க்கையில, எப்பவுமே எல்லாருக்குமே எப்பவுமே லைட் ஏற்று இருக்க கூடாது. ஆனா என்னை பொறுத்தளவுல அரசியல்ல 10வது வகுப்புல இருந்து நான் அரசியல்ல ஈடுபட்டுறேன், இங்க உள்ள எல்லாருக்குமே தெரியும். நான் அரசியல்ல ஈடுபடும் பொழுது நாங்கள்லாம் எம்எல்ஏவோ எம்பியாவோ மந்திரியாவோ நினைச்சு கட்சியில சேர்ந்தவங்களே கிடையாது, அப்படி ஒரு சூழலையும் நினைச்சு கிடையாது, யாருக்கும் கிடையாது. கலைஞரே நான் 4 முறை முதன்மந்திரியா இருந்திருக்கோம், அவர் ஒரு நாள் நினைச்சிருக்க மாட்டார். பேரறிஞர் அண்ணாவே 1 முறை நான் முதலமைச்சர் ஆயிருப்போம் நினைக்கவே கிடையாது.
அந்த எண்ணங்களே இல்லாத காலகட்டத்தில் அரசியல் இருந்தவங்களாக எதைத்தவன் கிடைத்த பதவி பரிசு எடுத்துக்கிடணுமே தவிர கிடைக்காதது போயிட்டேங்கிறதுக்காக கவலை அல்ல. ஆனா எங்களுடைய ஆனந்தம் அந்த அடிப்படையிலே அல்ல. ஏன்னா ஒரு தடவை இந்தியா என்ன மத்திய சர்க்கார் மந்திரி ஏற்க சொன்னாரு, நான் முடியாதுன்னு சொன்னேன். ஏன்னா இந்த அரசாங்கம் திங்கக்கிழமையே கவுந்துருமே அதுல போய் ஏனே சேரணும் அப்படின்னேன். சரி நீங்க திங்கக்கிழமைக்கு மேல சேர்ந்துக்கிடுங்க அப்படின்னு அங்க மற்றவங்களாம் சொன்னேன். நான் சேர்ல கலைஞர் கூட 91 தேர்தல் 91 நினைக்கிறேன் அவங்க ஒரு ஆண்டுதான் வெற்றி பெற்றார் உங்களுக்கு தெரியும். அந்த ஆண்டு ஒரு வேளை நான் சொல்றது தப்பா இருக்கலாம், பத்திரிகைகள் சரி செய்ய விடுறோம். அப்போ ஒரு ஆளா போறது நல்லதில்ல, சட்டமன்றத்துல அவரை அவமதிப்பாங்க ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்கன்னு சொல்லி கட்சியில் இல்லாத முடிவு பண்ணி ஆனா அவரை ராஜினாமா பண்ணதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. அதே போல கலைஞரும் ராஜினாமா பண்ணாரு. பண்ணிட்டு கலைஞர் ஏண்ட கேட்டாரு, அருணா நீ நின்னா என்ன அப்படின்னு ஏண்ட கேட்டாரு. என்ன நிறுத்த ஆசைப்பட்டார். அப்ப நான் என்ன வேண்டானே, நீங்களே 1100 ஓட்டுல தான் ஜெயிச்சிருக்கிய, நீங்க இப்ப எனக்கு தத்தியன்னா ஏற்கனவே உங்களுக்காகத்தான் இந்த செல்வராஜில் அந்த இட தொகுதியில 4 முறை வெற்றி பெற்றோர் உங்களுக்கு அந்த தொகுதியை தந்தாரு. உங்களுக்கு விட்டு கொடுத்தல அது ஒன்றும் ஆச்சரியமா தெரிவிக்கல. இப்ப மறுபடியும் ஒரு இடத்துலன்னா அந்த செல்வராஜத்தான் நிறுத்தணுமே தவிர நீங்க என்னையே போய் நிறுத்தினீங்கன்னா அந்த செல்வராஜ் எதிர்த்து வேலை பார்த்தா நாம தோத்துவோம், வேண்டானே அப்படின்னு சொன்னேன். நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா பதவி வெறி பிடிச்சும் யாரும் தவறா நினைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான். உழைக்கிறவனுக்கு தான் உன்ன உரிமை உண்டுன்னு சொன்னாரு யாரு லெனின். அந்த குழுவுடவன் தான் ஒரு கட்சியில இருந்தா அந்த கட்சிக்காக பாடுபடணும் உழைக்கணும். ஆரடியா பாடுபட்டானா உழைச்சானா இல்லையாங்கிறதான் கேள்வி. சிறைக்கு போக என்னைக்காவது அஞ்சனானா, நாம மந்திரியானோம் கையில குடியேற்றிக்கிட்டு போய் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் நினைச்சானா, ஒரு நாளும் அப்படி நினைச்சது கிடையாது. தொண்டனுக்கு தொண்டனா, தோழனுக்கு தோழனா, நண்பனுக்கு நண்பனா அப்படித்தான் இருக்க ஆசைப்பட்டானே தவிர தலைவர் தெரியும் அதை வச்சே அரசியல் நடத்துற அற்புதமான புத்தி ஆரடி அண்ணாவுக்கு எந்த காலகட்டத்திலும் கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன எம்எல்ஏ ஆக்கினாரு, எம்பி ஆக்கினாரு. நான் எம்பி ஆக்கிற நேரத்துல எந்த ஊர்ல போய் கூட்டம் பேசினாலும் சரி வடிச்சலவுக்கு போனா மாக்க மாட்டேன். கலைஞர் என்ன அமைச்சராக்கினாரு, அமைச்சராக்கினா எத்தனையோ அமைச்சர்கள் அமைச்சரால உறவு கூட்டத்துல போனா அவங்க வாங்க போக்குவரத்துக்கு நான் வாங்க மாட்டேன். ஏண்ட தருவாங்க 5000 ரூபாய் கவர்ல போட்டு தருவாங்க எதுக்கு நெல்லை மாவட்டத்தில் எந்த கூட்டத்தில் பேசினாலும் சரி எனக்கு 1960 திருமணம், அதுக்கு பிறகு நான் நிரந்தரமா நெருக்கமானவே சென்னைக்கு. சென்னையில எந்த கூட்டத்தில் பேசினாலும் சரி வழிச்சலவருக்கு அல்லது பெற்றோருக்கு சொல்லி ஒரு காசு கூட வாழ்க்கையை வாழ்ந்த கிடையாது. என் வாழ்க்கையில உனக்கு இந்த காரியத்தை செய்தாரே இதைத்தானே கேட்ட ஈன புத்தி இந்த ஆரடி அம்மாவுக்கு எந்த காலகட்டத்தில் இருந்த கிடையாது. இவ்வளவு நாணயம் உங்களுக்கு தெரியும். என்னிடத்துல கலைஞர் ஒரு பெரிய தொகையை தந்து திருச்சில் போற நாடாளுமன்ற தேர்தலில் என்னை தந்தார். கணக்கு எடுத்து இந்த நாளுக்கு 100 ரூபாய் கொடுத்துக்கன்னு சொல்லி மீறி கொண்டு அந்த பணத்தை அப்படியே அவர் கையில கொடுத்தேன். ஆச்சரியப்பட்டார். அதே போன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெரிய குளம் தேர்தலில் ஒரு பகுதி என்ன தந்தாரு, மீதி ரூபாய் அப்படியே கொண்டு 1.5 லட்சம் கொடுத்தேன். என் குழந்தாவெல்லாம் திட்டினாங்க, எங்களுக்கு ஆளுக்கு 5000 ரூபாயாவது தந்து தொலைக்கலாம், எல்லாத்தையும் அவருக்கு விட்டு கொடுத்துட்டேன். இது விஷயத்துல எல்லாம் நியாயமா நடக்கணும். எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நீங்க பவளவளா மாநாடுகள் நடத்தணும், 75 லட்சம் ரூபாய் தாரம் சொன்னோம், ஆனா 85 லட்சம் ரூபாய் யாருமே எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, ஆனா வசூலிச்சு கொடுத்தேன்.
வசூ வச்சு கொடுத்தது மட்டுமல்ல, கணக்கு கொண்டு அப்படியே கொடுத்தா உருவாது கூட. தலைமை நிலையத்துல மேலாளராக இருக்கிற அன்பு செவ்வாய் பத்மா சொன்னாரு, இதுவரைக்கும் மாநாடு இதெல்லாம் நம்ம கட்சியில நடந்திருக்கு, ஒரு வாரத்துக்குள்ள நியாயமா தனக்கு தந்த ஒரே ஆளு நீங்க தான். எல்லாம் நம்முடைய கட்சி தோழர்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உண்மை தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொன்னேன். இந்த அளவுக்கு உண்மையோடு நேர்மையோடு நாண்மையோடு இருந்தோம் அப்போ அப்படி ஆரடியாங்களுக்கு தேவையில்லை தூக்கி போடும் போதுதான் நான் எனக்கு மறுக்கப்பட்டதா கருதல, என்னை அவமதித்ததாக கேவலப்படுத்தியதாக கருத. அதனாலதான் நான் சுதந்திரமா செயல்படணும் ஒரு முடிவு இருக்கே தவிர, நம்முடைய கைகோள் அரசு தமிழ்நாட்டின் அரசியலும் சரி இந்தியாவுக்கு அரசியலும் சரி, பணம் படைச்சவனுக்கு தான் அரசியலுங்கிற நிலைமை இருக்கு, அல்லது பணம் கொடுக்கவனுக்கு அரசியல் இருக்கு இருக்கலாம். அதை பத்தி உள்ள நம்ம கவலை இல்லை, சூழ்நிலைகள் என்னைக்கும் அப்படித்தான் இருக்கலாம். இருந்தாலும் வாய்மையே வெல்லும் தர்மமே வெல்லுங்கிற போல அரசியல நேர்மைக்கு என்றைக்கும் மரியாதை இருக்கு. நீங்க எண்ணி பாருங்க, அவதான் அவங்கள படிக்க வச்சிருக்கு, எப்படி ராத்திரி எதிர்ப்பு வச்சு படி அப்படி படி இப்படி படி இந்த என்ன வேணும்னு சொல்லுவாங்க தவிர, நான் திட்டிக்கிட்டே இருக்கேன் அவங்கள. ஆனா அவன் அவருடைய முயற்சிதான் படிச்சா, எழு மனைவிதான் அவங்கள படிக்க வச்சாலே தவிர நான் படிக்க வைக்கல. நான் ஊரூரா கூட்டத்துல பிரச்சாரம் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அவங்களுக்கு நல்ல வேலை என்ன பார்த்துட்டே இருக்க பாருங்க, அப்பா இவ்வளவு நியாயமா நேர்மையா நடந்துகிட்டுதான் இவ்வளவு கேவலமா இருந்தது, அப்ப நம்மளும் அரசியல் பக்கமே போகக்கூடாது. இந்த அஞ்சு பேர்ல பொதுல கூட அரசியல் ஆட்சியே வராம எதை பார்த்துதான் சாப்பிடும். என்னைக்கு நம்ம உள்ளூர் ஆளை பார்த்தா இருக்கும், நம்ம ஊர்ல ஆலமரத்துக்கார கேட்டா என்ன சொல்லுவாரு, அந்த கடை ஹோட்டல் சாப்பாடு தான் நல்ல சாப்பாடு பாரு, திருவள்ளிக்காட்டை கேட்டா இந்த ஸ்வீட் ஸ்டார் தான் எந்த ஸ்டார் சொல்லுவார், நாலஞ்சு நமக்கு அப்படிதான் இருந்தான். அதனால பையனுக்கு இங்கே உதாரணம் அப்பா அம்மா தான். விநாயகரே எப்படிப்பட்ட பெண்ணை கேட்டார், நீங்க அம்மா மாதிரி ஒரு பெண்ணு கேட்டார், விநாயகருக்கு அவங்க அம்மாவோட தான் ஒழுங்கா தெரியும், நான் அப்படி கேட்டார். அதே மாதிரி பையனுக்கே எங்களை தான் தெரியும், ஆனாலே நம்ம அப்பாவுக்கே இப்படி வரல, இவ்வளவு யோக்கியமா விடுவது நேர்மையா இருந்தே இவ்வளவு வரல, நமக்கு எதுக்கும் கிடைக்காது. அதனாலதான் அவங்க அஞ்சு பேருக்கு இருந்தும் இவ்வளவு படிச்சு யாரும் அரசியலுக்கு வரல, அதுக்காக நான் சொல்ல வரேன். அதுக்காக என் பையன் அரசியல் வளர்க்கணும் நான் ஆசைப்படவும் இல்லை, அவங்க அரசியல் வந்தாலும் தப்பும் இல்லை, அது வேற விஷயம். ஆனா அது அவங்களுடைய விருப்பமா இருக்கணுமே தவிர நாங்க பயிற்சி கொடுத்துட்டு இருக்க முடியாது. இளவரசர் குதிரை ஓட்டுகிறார், இளவரசர் ரதம் ஏற்றுகிறார், இளவரசர் வில்லு எடுத்து வீசுகிறார், இளவரசர் வாழ்க்கை வீசுகிறார், இந்த வேலை நாம செய்திருக்கிறோம் அவனே செய்யணும் இப்படி நினைக்கிறவன் தான். அதனாலதான் எப்பவுமே எனக்கு ஒரு தனித்தன்மையோட ஒண்ணு சொல்ல சக்தி. எனவே இன்றைக்கு என்னை பொறுத்தால ஒரு கல்வி பணியை ஒழுங்கா செய்வோம், ஒரு பொறியியல் கல்லூரியில நாம இந்த 70 வயசுல பிள்ளைகள்லாம் ஒரு அதை பெரிய முதலீடு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பணியில ஈடுபடுத்திட்டோம். இந்த நேரத்துல அந்த காலத்துலதான் அவங்கள ஒழுங்கா பழக்க நாம செய்யல மனைவி செய்யலாம், இப்ப அவ செய்ய முடியாது இந்த பணியை நான் தான் செய்ய முடியும், ஆக அவளுக்கு இவங்களுக்கு இருந்து துணை செய்யணும். இந்த துணை செய்ததே ஒரு பெரிய தூய பணி, உயர்ந்த பணின்னு நினைக்கிறேன். அதனால இந்த இருக்கிற பணி, இந்த கல்வி பணி, சந்திரகுமார பாண்டியர் எப்படி பண்ணையமதியிலே ஒரு நல்ல மேல்நிலைப் பள்ளியை உருவாக்கினாரோ அதை போல எங்களுடைய புதல்வர்கள் அமைத்திருக்கிற இந்த பொறியியல் கல்லூரியை புகழோடும் சிறப்போடும் நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்கிற அளவுக்கு வெற்றிகரமான ஒரு பள்ளியாக பொறியியல் கல்லூரியாக நடத்துவோம். எயின்ஸ்டன் புகழ் எப்படிப்பட்டதோ, சர் சீவிலான் புகழ் எப்படி நிலையானதோ, அதை போட்டு இந்த கல்லூரியின் புகழும் நிலைக்கும் நீடிக்கும் என்று கூறி
என்னுடைய ஏற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். நிறைவாக அனைவருக்கும் நன்றி சொல்ல என படித்திருக்கிறார்கள். அதற்கு முன் சில வார்த்தைகள். மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெற கல்வி மிகவும் அவசியம். கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்பது மூதோர் மொழி. கண்ணுடையர் என்போர் கற்றோர், என்னும் எழுத்தும் கண்ணகத்தகும் என்பதெல்லாம் கல்வியின் சிறப்பை வலியுறுத்தும். பல ஆண்டு காலமாக பல கல்வி நிறுவனங்களை சிறப்பாக நடத்தி வெற்றி பெற்றவர்கள் இப்பொழுது இந்த ஐன்ஸ்டீன் பொறியியல் கல்லூரியை ஆரம்பித்திருக்கின்றார்கள். எங்கோ கிராமத்தில் பிறந்து சிறப்பாக பயந்து அதன் மூலம் ஆசிரியராகவும் உதவி பேராசிரியராகவும் பேராசிரியராகவும் துறை பேராசிரியராகவும் பணியாற்றி வரும் நான் இன்று இந்த கல்லூரியின் முதல்வர் என்ற முறையில் அறிமுகப்படுத்துவதில் மிகவும் பெருமை அடைகின்றேன். வாழ்த்தி இங்கு வந்திருந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஊர்கள் மக்கள் சார்பாக இல்ல அப்படியே இருக்க நம்பிக்கை போயிட்டு இருந்தேன்.